हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சுவையான கேபேஜ் மஞ்சூரியன் தான். எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு நாம ஒரு 2 கப் கேபேஜ் எடுத்துக்கிறோம், ஒரு 1/2 கப் வெங்காயம் எடுத்துக்கிறோம், ஒரு 1/2 கப் கேரட் எடுத்துக்கிறோம், ஒரு 1/2 கப் குடை மிளகாய் எடுத்துக்கிறோம், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறோம் நாம, அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் நம்ம வத்தல் பொடி எடுத்துக்கிறோம், 1 டீஸ்பூன் மிளகு தூள் எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு கால் கப் மைதா மாவு, ஒரு 1/2 கப் கடலை மாவு, அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் corn flour மாவு எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நம்ம டொமேட்டோ கெட்சப் எடுத்துக்கிறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு நாம பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கேபேஜ் கூட இந்த குடை மிளகாய் அப்புறம் எல்லாமே போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் mix பண்ணி வச்சிர போறோம். तन्नी ऊती एल्ला मिक्स पन्न तेवे इल्लंग, अदोड़ मॉइस्चर ले ना अदु वंदु नल्ला बॉल्स पुड़िच्चि किड़ला। नी कोन्यों कोत्तमली आड़ पन्निके पोरूं। ओके, नल्ला मिक्स आएड़िच्चिदु, इनी उड़ी 30 मिनेट्स नम्म अपड़िये नम्म क्लोस पन्नि वच्चिके पोरूं। பாருங்க 30 मिनट्स ஆயிடுச்சு, நல்லா மாய்ஸ்சரா இருக்குது, பாருங்க தண்ணியா இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போறோம். நம்ம மசால் வடைக்கெல்லாம் தட்டி எடுப்போம்ல, அதே மாதிரி தட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். கொஞ்சம் ब्राउन கலர் ஆகுறது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். அவ்ளோதாங்க, நம்மளோட சுபையான கேபேஜ் வடை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா டொமேட்டோ கெட்சப் தான். இது நான் ஆல்ரெடி நம்மளோட வீடியோல நான் கொடுத்துக்கிறேன், நம்மளோட சேனல்ல இருக்குது. அத நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கூட நான் அந்த லிங்க் அனுப்புறேன். கண்டிப்பா இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ, பை பை.